Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ரெண்டு கற்பூரவல்லி வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ்களோட போட்டு மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கெட்டியான பால் காய்ச்சி ஆற வச்சுருக்க 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை சின்ன கப்பில் ஊற்றி நம்ம வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி குட்டியாக கிண்ணத்தில் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூட்டிட்டு ஃப்ரீசரில் 1-2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே எம்மையான நம்மளுடைய பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.